உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். முதல்ல ஒரு பிளேபேக் சிங்கர் கூட பாடுறேன் அப்படின்னா அது வந்து சார் தான். ஒரு ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேக்குற ஒரு ஒரு மனப்பான்மை வந்து அவ்வளவு பெரிய ஆள் கிட்ட போயிட்டு அது முன்னாடி நின்று சொல்லு சார் இப்படி இப்படி பாத்துட்டே நிப்பாரு. வண்ணம் கொண்ட வேணும் இது வந்து சாரே கம்போஸ் பண்ண பாட்டு. ரொம்ப சட்டிலா அது ரொம்ப அமைதியா அது அந்த பாட்டு பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அப்படியே பாடியிருப்பாரு. அதுதான் நம்ம முன்பணி ஆசம். என் இதயத்தை மறந்து காற்றி போல வந்து கண்கள் மெல்ல திறந்தேன். அன்பிற்கினிய ஆதன் சினிமாநேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய ஆதன் சினிமாவில் சிந்து பைரவி நிகழ்ச்சியில நம்மோடு பேசுவதற்காக அனு ஆனந்த் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய திரை உலகமே ஒன்று சேர்ந்து பிரார்த்திக்கக்கூடிய ஒரே விஷயம், நம்மளுடைய மிகப்பெரிய பாடகர் ஐயா எஸ்பிபி அவர்கள் பூரண நல பெற்று மீண்டும் வீடு திறந்த உலகம் எங்கும் உள்ள எஸ்பிபி ரசிகர்களும் நம்முடைய தமிழ் திரையுலகமும் சேர்ந்து இறைவனிடம் மன்றாடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த நிலைமையில நம்மோடு பேசுவதற்காக அனு அவங்க வந்திருக்காங்க. அனு வணக்கம். அனு வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி இந்த ஷோல எஸ்பிபி சார் பத்தி பேசுறதுக்காகவும் அவருக்காக நீங்க பண்ண பிரேயர்ஸை எங்க கூட ஷேர் பண்றதுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பண்ணேன், கண்டிப்பாக பண்ணுவோம். முதல்ல சாரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இப்போ வந்து என்னோட சொந்த ஊரில் இருக்கேன், மன்னார்குடியில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ப்ரேயர், இங்கே இருக்கிற சிங்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ப்ரேயர் ஒன்று பண்ணியிருந்தோம் இங்கே எங்கள் ஊரில் கோவிலில். ஸோ சாருக்காக ரெண்டு நாள் முன்னாடி தான் பண்ணியிருந்தோம் அந்த ப்ரேயர். ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் ரொம்ப நன்றி. நம்மளுடைய எல்லா பிரார்த்தனைகளும் சேர்ந்து அவர் பூரண நலம் பெற்று மீண்டும் வீடு திரும்ப நம்மளுடைய இறைவன் அருள் புரியணும் அப்படின்னு நாங்களும் வேண்டும். ஸோ சாரோட சில மறக்க முடியாத தருணங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? சாரை வந்து நான் முதல்ல எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது தான் பார்த்தேன். ஒரு 8. ஸோ பிஃபோர் சூப்பர் சிங்கர் இருந்தீங்களா? ஆமா, பிஃபோர் சூப்பர் சிங்கர். நான் அப்போ வந்து லக்ஷ்மண் ஸ்ருதியில பாடிட்டு இருந்தேன் ஆர்கெஸ்ட்ரால. ஸோ அப்படிதான் எனக்கு அப்போ வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது சாரோட டூவெட் பாடுறது. நான் முதல்ல ஒரு பிளேபேக் சிங்கர் கூட பாடுறேன் அப்படின்னா அது வந்து சார் தான் ஆக்சுவலி. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்தா கூட யூடியூப்ல இருக்கும். நான் ரொம்ப சின்ன பொண்ணு, நான் அது பாடி அது முடிச்ச உடனே சார் என்னை கட்டி பிடிச்சி இந்த மாதிரி நான் தப்பு பண்ணப்போ கூட இவ கரெக்டாக அந்த லைன் விட்டாம பாடிட்டா அப்படின்னு சொல்லி தலையில எல்லாம் கிஸ்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய லெஜண்ட் இல்லை சார். அவர்கிட்ட இருந்து அப்படி ஒரு வார்த்தை வருதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. என்ன சாங் பாடிருந்தீங்க? பூமாலை ஒரு பாவையானது. ஓகே ஓகே ஓகே. ரஜினி சார் அண்ட் பூர்ணிமா. ரஜினி சார் அண்ட் பூர்ணிமா மேம் பாடி. சூப்பர் சூப்பர். சோ அந்த பாடல்ல நீங்க பாடினீங்க? ஆமா, சாரோட ஃபர்ஸ்ட் ஒரு இன்டராக்ஷன் எனக்கு அப்பதான் இருந்தது. அதுக்கு அப்புறம் நிறைய ஷோஸ் பண்ணிருப்போம். ராஜா சார் ஷோ அப்போ பண்ணது இருக்கு, அது இல்லாம தனியா சாரோட ஷோஸ் பண்ணது உண்டு நிறைய. சோ நிறைய மெமரிஸ் இருக்கு. இந்த மாதிரி சார் டீச்சிங் பண்ணுவார், நிறைய பேர் சொல்லிருக்காங்க நல்லா டீச் பண்ணுவாரு, ஈவன் பெரிய சிங்கர்ஸே சொல்றாங்க நல்லா டீச் பண்ணுவார். நான் அது வந்து எப்ப நான் சாரை வந்து டைரக்டா ஷோல தான் பார்த்தது ஜாஸ்தி. ரிஹர்சல் டைம்ல பார்த்தீங்களா? ஷோல பார்த்து தான் ஜாஸ்தி. சோ அப்படி இருக்கும்போது ராஜா சார் ஷோக்கு ரிஹர்சல்காக சார் வந்திருந்தாரு. அப்போதான் நான் புரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் அவர் சார் வந்து. அது வந்து கன்னடா ஷோ. ஸோ அதனால அவர் அந்த பாட்டுலாம் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப பாடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடியும் அவங்களே அதை போட்டு கேட்டு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் பாடி, இல்லை சார் சைடில் ஏதாவது இருந்தால் ஒரு ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற ஒரு ஒரு மனப்பான்மை வந்து கண்டிப்பாக வேற எந்த சிங்கர்கிட்டருந்து நான் பார்த்தது இல்லை. அதுவும் நம்மளும் ஏதாவது தப்பு பண்ணால் நம்மளை கூப்பிட்டு இது கொஞ்சம் இப்படி பாடுங்க அப்படின்னு சொல்லி நமக்காக திரும்ப ஒரு ரிஹர்சல் பண்ணுறதுக்கும் ரெடியாக பரவாயில்ல இன்னும் தூரமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு மனசு இருக்கிற ஒரு ஆளு எஸ்பிபி சார் கண்டிப்பா. அண்ட் ரொம்ப
டவுன் டு எர்த் பர்சனாலிட்டி. நீங்க வந்து நீங்க அவர் கோவப்பட்டு நாலு இடத்துல பாத்துருக்கு, ரொம்ப 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 சாந்தமா யார் வந்து பேசினாலும் என்ன பண்ணாலும் ரொம்ப சாந்தமா இருக்கிற ஒரு ஒரு பர்சன். என்னென்ன பூமாலே தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ரோஜாவை தாளாட்டும் தென்றல் பாட்டு பாடினோம், அதுக்கப்புறம் வன்மோர் காதல் கடிதம் காதல் கவிதைகள் அது இருக்குல்ல அந்த சாங். ஆக்சுவலி அதுல ஒரு வண்டர்ஃபுல் ஒரு அழகான இன்சிடென்ட் இருக்கு. அந்த பாட்டு வந்து பாடுறதுக்கு முன்னாடி அது ஒரு டைலாக் இருக்கும் பாட்டுக்கு முன்னாடி. I love you, I love this idiot. And அது வந்து ரிஹர்சல் அப்ப பிளான் இல்ல, டைரக்டா சாங்ல இருந்து போறதா இருந்து சார் வந்த உடனே டைலாக் சொல்லலையா அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளவு பெரிய ஆள் கிட்ட போயிட்டு அது முன்னாடி நின்று சொல்லு சார் இப்படி இப்படி பாத்துட்டே நிப்பாரு சொல்லுங்க அந்த டைலாக் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாத்துட்டே நிற்கும் போது நம்ம எப்படி அவர் மூஞ்சி பார்த்து அந்த டைலாக் சொல்றதுன்னு ஒரு ஒரு பதட்டம் இருக்கும். பட் இருந்தாலும் அதை சொல்லி அவர் முன்னாடி நிறைய பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க. ஸோ அந்த ஒரு இதுல அது அது சொல்லும் போது அவர் கியூட்டா நின்று பார்த்துட்டு அப்படியே அது மாதிரி கவலை பயப்படாதீங்க நான் நான் ரொம்ப நல்ல மீட்டு அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு இன்சிடென்ட் அதெல்லாம். பூமாலை ஒரு பாவையானது ரொம்ப ரேர் சாங்ஸ் இல்லையா, பூமாலை ஒரு பாவையானது அண்ட் ரோஜாவை தாளாட்டும் தென்றல் அண்ட் இன்னொன்னு ஏஞ்சோடி மஞ்சக்குருவி கூட ரொம்ப ரேர் சாங்ஸ் எல்லாமே ஒரு பாஸ் பெப்பி நம்ம நிறைய கச்சேரிகள்ல கேட்காத ஒரு விஷயம். சோ அண்ட் சாரோட இம்ப்ரோவைசேஷன் அது எப்படி இருக்கும் ஆன் ஸ்டேஜ்ல பயங்க, அது நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோம். அப்படியே தப்புன்னு ஒரு 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 நிமிஷத்துல நான் ஒரு வேற டெலிகாஸ்ட் ஒரு சேனல்ல பார்த்தப்போ சார் வந்து உனக்கு என்ன மேலே நின்ற சாங் பாடிப்பேன், அது வந்து நம்ம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதை விட பயங்கரமா அது வந்து நம்ம மைண்ட்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு இம்ப்ரோவைசேஷன் அது. அது அப்படியே இன்னும் அப்படியே மைண்ட்ல அப்படியே நிக்குது அவரோட அந்த ஒரு இம்ப்ரோவைசேஷன்ஸ் எல்லாமே. இந்த பால் போல கல்லும் உண்டு நிறத்தாலே ரெண்டும் ஒன்று அப்படின்னு பாடுற இடங்கள்லாம் படத்துல இல்லாத விஷயங்கள்லாம் அவர் நிறைய இல்லாத விஷயங்கள் நிறைய பண்ணி அதுதான் ரொம்ப. பட் இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப சில பேர் வந்து ஃபுல் பாட்டையுமே வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணி அது ஒரு அது ஒரு ஃபுல் அந்த ஸ்ட்ரக்சரே மாறிடும். பட் அவர் வந்து ஒரு பாட்டு இருக்குன்னா அது எங்க கொடுக்கணுமோ அவ்வளவுதான் அந்த லெவல் ஆஃப் இதுதான் கொடுத்துருக்காரு. ரொம்ப ஜாஸ்தி கொடுத்தது இல்லை. அது வந்து ராஜசர் ஷோல ஒரு இன்சிடென்ட் இருந்தது. ஸோ ரிஹர்சல்ல வந்து ஓ பட்டர்ஃப்ளை பாட்டு பாடியிருந்தாங்க, பாடிட்டு அதுல வந்து ஒரு சின்ன லைன் இம்ப்ரோவைஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ராஜேஷ் சொன்னாங்க வேண்டான்ற மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஷோல நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஷோ டெலிகாஸ்ட் அப்போ அந்த ஒரு இம்ப்ரோவைஸ் பண்ணணும்ன்றனால ராஜேஷ் சார் வந்து பார்த்தா மேபி அதான் சொல்லுவாருன்னு சொல்லி பாடுறதுக்கு முன்னாடி ராஜேஷ் சார் அங்க பாரு அப்படின்னு சொல்லுவாரு. அவர் திரும்பறதுக்குள்ள இவர் இங்க அந்த இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டு ஜாலியா அப்படியே அது ஒரு குறும்புத்தனம் இருக்கும் அப்பயுமே அவருக்கு. ஸோ ரொம்ப அன்பான மனிதர் அண்டு ரொம்பவே குறும்பான மனிதர். நிறைய நேற்று சில பிரபலங்கள் பேசும்பொழுது கூட ரொம்ப தங்கத்துக்கு ஈடாக ஒப்பிடலாம் அப்படின்ட்டு சொல்ற அளவுக்குலாம் இருந்தாங்க அண்டு குட்டி பா கிருஷ்ணன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ரியலி இஸ் லிவிங் லெஜெண்ட் அண்ட் ஹீ வில் கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாடல்கள் எங்களுக்காக பாட முடியுமா ஸ்ரீசாரோட? கண்டிப்பா. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு இப்பயுமே நான் ஒரு செட் ஆஃப் ரெண்டு மூணு சாங்ஸ் இருக்கு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே வண்ணம் கொண்ட வேணில், இது வந்து சாரே கம்போஸ் பண்ண பாட்டு. ஆக்சுவலி சிகரம் படத்துல பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரம் இல்லை சொந்தத்தில் பாஷை இல்லை சுவாசிக்க ஆசை இல்லை பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரம் இல்லை சொந்தத்தில் பாஷை இல்லை சுவாசிக்க ஆசை இல்லை கண்டு வந்து சொல்ல
மனத்தில் ஏதுமில்லை, தேவி வந்து சேர்ந்து விட்டாள், வண்ணம் கொண்ட விண்ணிலவே மானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதி இல்லை உன்னை தோடையே. பெரிய ஆர்கெஸ்ட்ரா வாச்சவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க, ரொம்ப பெரிய ஆர்கெஸ்ட்ரா வாச்சாங்க அப்படின்ட்டு வாசிச்சவங்களே சொல்லிருக்காங்க நம்ம ஷோஸ்ல. நீங்க ஒரு மல்டி டேலண்டட், படம் இருக்கிறதா இருக்கட்டும், பாட்டு நடிக்கிறது, எதுலயுமே வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லவே முடியாதுல்ல. எல்லாமே நடிப்புல, ஆமா நடிப்புல பத்தி கூட நிறைய பேர் பேசுறது இல்ல. அவர் ஒரு நல்ல நடிகர், குடும்பத்தனமும் இருக்கும் இந்த நடிப்புகள்ல, ஒரு குடும்பத்தனம் இருக்கும். அது காதலன் ஆகட்டும், ஒரு படத்துல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி, ஆக்சுவலா மனநலம் பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து வருவார், அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பார், ரஹ்மான் சாரும் அவரும் நடிச்சிருப்பாங்க. சோ அது அதுலதான் அந்த இந்த பாட்டுலாம் வரும், வழிவிடு வழிவிடு என் தேவி வருகிறாள். நினைவு இடத்துல போயிட்டு அவரு தலைவர் செத்துட்டாரு சொல்லிட்டு அழுகுறதெல்லாம் பார்த்தா அவ்வளவு ஒரு குழந்தைத்தனமா இருக்கும். அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாரு அந்த படத்துலயும். சோ ரொம்ப ஒரு கியூட்டான நடிப்பா இருக்கும். அந்த மாதிரி வேற ஏதாவது சில பாடல்கள் கண்டிப்பா, இதுவும் என்னோட ரொம்ப ஃபேவரட். ஏன்னா இது வந்து ரொம்ப கொஞ்சம் மிஸ் ஆனா கூட அதை ரொம்ப ஷவுட் பண்ணி பாடுற மாதிரியோ, இல்ல கொஞ்சம் அவரோட ஒரிஜினல் வாய்ஸ் கொஞ்சம் கனமா இருக்கும்ல, அது அப்படியே தெரியும். பட் ரொம்ப சட்டிலா அது, ரொம்ப அமைதியா அது, அந்த பாட்டு பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அப்படியே பாடியிருப்பாரு. அதுதான் நம்ம முன்பணி ஆசாம். என் இதயத்தை, என் இதயத்தை வழியெங்கேயோ மறந்து தொலைத்து விட்டேன், உன் விழியெனில் அதனை இப்போது கண்டுபிடித்து விட்டேன். இதுவரை எனக்கில்லை முகவரிகள், அதை நான் கண்டேனும் புன்னகை வாழ்கிறேன். நானும் மூச்சிலே முன் பணியா முதல் மழையா மனதில் ஏதோ விழுகிறதே, விழுகிறதே உயிர் நனைகிறதே. அண்ட் ரோஜாவை தாளாட்டும் தென்றல், கண்டிப்பா ரோஜாவை தாளாட்டும் தென்றல், பொன்மேகம் நம் பந்தல் உன் கூந்தல் என் ஊஞ்சல், உன் வார்த்தை சங்கீதங்கள் ரோஜாவை தாளாட்டும் தென்று, பொன்மேகம் நம் பந்து. சூப்பர் சூப்பர் சூப்பர். எனி மோகனிட்ஸ் சாரோட மோகனிட்ஸ் ஏதாவது தெரியுமா? நிறைய இருக்கே. இது தேடும் கண் பார்வை வருவா தொடுவாள், கொஞ்ச நேரம் நீயும் காத்திர வழி பார்த்து தேடும் கண் பார்வை வருவாள் தொடுவாள். ஜானகி அம்மா காம்பினேஷன்ல எவ்வளவு அழகான பாட்டு, எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர் பாட்டு இருக்கு. நிறைய பாட்டாமா மலரே மௌனமா, கண்டிப்பா
பூச்சி போல வந்து கண்கள் மெல்ல திறந்தே காற்றே என்னை கெல்லாதிரு பூவே என்னை தள்ளாதிரு காற்றே என்னை கெல்லாதிரு பூவே என்னை தள்ளாதிரு உறவே உறவே உயிரின் உயிரில் புது வாழ்க்கை தந்த வள்ளலே மலரே சூப்பர். தேங்க் யூ சோ மச் அனு ஃபார் ஜாயினிங். தேங்க் யூ. தேங்க் யூ. அண்ட் ஃபியூ வர்ட்ஸ் ஃபார் எஸ்பிவி சாரோட ரசிகர்களுக்காகவும் எஸ்பிவி சார் பிரச்சனை வார்த்தைகள். முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க் யூ. அண்ட் கண்டிப்பா சார் மாதிரி ஒரு ரொம்ப குட் ஹார்ட்டட் பர்சன் வந்து கண்டிப்பா எந்த ஒரு இதுவுமே இல்லாம திரும்ப வந்துடுவாங்க. இன்னும் நிறைய அவரோட பாட்டு கேட்க வேண்டியிருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்றோம். எல்லாருமே தைரியமா அதுக்காக வெயிட் பண்ணணும் தான் கேட்கிறேன். யாரும் வருத்த கவலைப்பட வேண்டாம். எப்பயுமே அவர் நம்ம கூட தான் இருக்காரு. நன்றி வணக்கம். கண்டிப்பா.